எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைக்கு கேள்வி பதில் செஷன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணலாம். ராஜரேகா, குட் ஈவினிங் மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஒரு 3 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் கூட உங்ககிட்ட பேசினேன் மேம். இப்போ ஐயாவோட டீச்சிங் வந்து நல்லா புரியுது, அப்ளையும் பண்றேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாருங்க, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அதையும் பண்றேன். ப்ராக்டிக்கலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என் குழந்தைக்கு பையன் வந்து 11th படிக்கிறான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு ஃபிட்ஸ் வந்துச்சு. ஃபிசிக்கலி இஸ் இது ஃபிட், பட் வந்து அது நார்மல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்பயோ ஒரு முறை தான் வரும். பட் என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. பாண்டு தான் எனக்கு புரியுது, அதை என்னால் இங்கே அப்ளையே பண்ண முடியல. ஒரு பையனும் ஹஸ்பண்டும் ஓகே, இது ஒரு நார்மல் சிக்னஸ் தான், இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், இல்லை இது வந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு மெடிசன் இருக்குது. ஆனா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பயம் என்னன்னா அதுல அது திருப்பி திருப்பி வருமா, இப்போ வெளியில போனா கூட வருமா, அந்த மாதிரி டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி ஐயாவோட டீச்சிங் இங்க அப்ளை பண்றது, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல்மா, இட் இஸ் வெரி நார்மல். ஒரு அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கு ஒரு உடம்பு வருது அப்படின்னாலே பதறித்தான் போகும். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி வருது அப்படிங்கிறது கண்டிப்பா பதறல கொடுக்கும். கண்டிப்பா அந்த கவலை ஒரி எல்லாமே வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம அதான் இப்ப வந்து இது இந்த தாட் எல்லாம் வருது உங்களுக்கு, இந்த மாதிரி ஆயிட்டே ஆயிட்டே ஆயிட்டேங்கிறது வருது. இது வந்து நம்ம புறத்துல ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து குழந்தையை பொறுத்த வரைக்கும் இப்ப அவனுக்கு வந்து வேற ஏதாவது ப்ரெஷர் இருக்கா, மைண்ட் ஏதாவது அப்செட் ஆகிறதுக்கு, இல்லை நம்ம ஏதாவது படிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோமா, இல்லை வேற ஏதாவது பியர் ப்ரெஷர் ஏதாவது அவனுக்கு நிறையா இருக்கா, அதெல்லாம் உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது மனசில் வேதனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணுமோ நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம். அது மேம் இது வந்து இட்ஸ் லைக் அ ஷார்ட் சர்க்யூட் மாதிரி இருக்குமா, அதாவது மென்டலி இது எப்போ வரும் என்னன்னு சொல்ல முடியல. இதுக்கு என்ன டாக்டர்ஸும் கன்ஃபியூஸ் தான், என்ன ரூல் அவுட் பண்ண முடியல. ஸோ நீ இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, இங்க போனா இது சரியாகும், இதுக்கப்புறம் வராது அப்படின்னா பரவாயில்ல. இது அப்படி கிடையாது, இது எதனால வருதுன்னு தெரியல, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, வருமானும் தெரியல. ஸோ இது வந்து லைக் டெட் எண்ட் மாதிரி இருக்கு எனக்கு. இது வரும்னு பயந்துட்டே இருக்கிறதா இல்லை? அதான் ஸோ செகண்ட் பார்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலதுனா எதுவுமே தெரியல, ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிளீக்கா இருக்கு, என்ன நடக்கும் தெரியல, எல்லாமே க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ப வந்து நம்ம கடவுள் மேல பாரத்தை போட்டணும். அவருக்கு தெரியும் எல்லாம் நல்லதுதான் நடக்கும், எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். ஹி வில் டூ ஒன்லி வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை சன் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர்கிட்ட போட்டுட்டு அதோட அந்த சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஹி வில் டெஃபினெட்லி டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த சரண்டர், ஐ திங்க் அது நான் வந்து லாஸ்ட் ஆஃப் தான் கடவுளை சூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க வந்து மதர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ, ஆக்சுவலி இது கிறிஸ்டியன்ஸ் அவங்க சொன்னது, உடம்பு சரியில்லாதப்போ கம்ப்ளீட் ப்ரேயர், என்னால் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இருக்கானும் தெரியல. அந்த அளவுக்கு ப்ரேயர் முதலே பண்ணு, நீ முதலே இப்பவே பண்ணு அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரியல மேம், அந்த இப்போ இதுல வழி இல்லைன்னா தான் கடவுள் கிட்ட போகணுமா? அப்ப அத வந்து அப்படி கேக்குறாங்க, சரி முதலே கடவுள் கிட்ட போ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நீங்க யூ ஆர் லுக்கிங் ஃபார் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆல்சோ, டாக்டருக்கு போறது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதெல்லாமே நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? சோ பொறுத்த பொறுத்த வரைக்கும் யூ வாட் எவர் இஸ் பெஸ்ட் பாசிபிள் ஃப்ரம் யோர் சைட் நீங்க அதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அடுத்தது இப்ப வந்து நம்மளுக்கு அதே மீறி இப்ப ஏதாவது வருமா வராதா அப்படின்னா அது நம்ம கையில இல்ல, நம்மளுக்கு அது தெரியவும் தெரியாது. சோ அப்ப வந்து அந்த ஃபியூச்சரை பத்தின அந்த பயம் திருப்பி வருமோ அப்படிங்கறது வரைச்சே நம்மளுக்கு கடவுள்கிட்ட 100% சரண்டர் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கும். நம்ம ரிலீஃபா இருந்தாலே அது வந்து குழந்தைக்கு வந்து அது வந்து இட் ஹெல்ப் அலாட்.
இது வந்து நம்ம இந்த பாத்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அது இஸ் பர்சனலா நான் சொல்லிருச்சே, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இதே மாதிரி நான் வந்து 11th 12th படிக்கிறச்சே இப்படிதான் எனக்கு வந்து ரொம்ப தலைவலி வந்தது. அப்புறம் நிறைய ஐ ஹேட் ஹெல்த் இஷ்யூஸ் பிரெயின் ரிலேட்டடா. அப்போ வந்து நிறைய டாக்டர்கள் எல்லாம் போனாங்க, எல்லா டெஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்தாங்க, யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறமா வந்து அப்புறம் யாரோ ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் ஏதோ மருந்து சாப்பிட்டு அப்புறம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்ப கூட, பட் எக்ஸாம்லாம் எழுதுவேனாங்கிற நிலைமையில தான் இருந்தது. பட் அது வந்து கடைசியில வந்து அப்பெல்லாம் அந்த காலத்துலதான் இவ்வளவுலாம் அது இந்த பியர் பிரஷர் இல்ல இந்த படிப்புல இவ்வளவு பிரஷர் இருக்கிறதுனால இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால இவ்வளவு ஆகும் அப்படிங்கறதுனா தோஸ் டேஸ் அவ்வளவு ப்ரிவலண்டா இல்ல. அவ்வளவு அதை பத்தி அப்பெல்லாம் அவங்க யாரும் பேசல 30 வருஷம் முன்னாடி எல்லாம். சோ அப்ப வந்து இது வந்து அவ்வளவு தெரியல அதனோட அருமை. பட் ஆக்சுவலா அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் நிறைய ஆயிருக்கு, அதனாலதான் அவ்வளவு அஃபெக்ட் ஆச்சுங்கிறது பின்னாடிதான் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. சோ அகெயின் அதனால ஜஸ்ட் ரீட்ரேட்டிங் தி ஃபேக்ட் தட் நீங்க உங்க பையன்கிட்ட கூட உட்கார்ந்து பேசுங்க. அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ்க்கு நிறைய கண்டுபிடிக்க முடியாது, ஜஸ்ட் அ பர்சனல் சஜஷன் ஐம் கிவிங். உட்கார்ந்து பேசி இட்ஸ் ஓகே, படிப்பு என்ன போ, இட் இஸ் நாட் அ பிக் திங். அது வந்து இருக்கு, நீங்க நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்பவே இருக்கு. ஏன்னா அவங்க சக்சீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேகம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அப்போ நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து கூட உட்காந்து இட்ஸ் ஓகே கண்ணா, யூ ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட், உன்னால எது முடியுமோ அதை பண்ணு, வாட் எவர் இட் இஸ் வி ஆர் தேர் வித் யூ அப்படிங்கறது நம்ம திருப்பி திருப்பி ரீஇட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேபி த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வில் கோ டவுன். This is my personal opinion and suggestion. But medically, you can do what you want to do, that you can do. That is there. And apart from that, as you said, you can see something that you can see. That's why we don't know anything in our hands. So surrender to God. You know, you are the best judge. You know, you will do only what is best to me. If you surrender to your self-confidence, only the best will happen to you. One last question ma'am. இப்போ பிரேயர்ன்றது வந்து எனக்கு என்ன வேணுமோ, இப்ப இனிமே எனக்கு இந்த நீ என்ன வேணுமோ பண்ணு அதுதான் எனக்கு பெஸ்ட்னு போட்டுக்குதா, இல்ல இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றது? ஏன்னா இட்ஸ் லைக் ரெசிஸ்டிங் தான் அகெயின். எனக்கு ரெசிஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எது இருக்கோ அது கடவுள் கொடுக்கறது. என்ன வரணுமோ அது வரணும். நான் பிரேயர்னால அத நோ என் குழந்தை கம்ப்ளீட்டா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேணுமா, அதுதான் பிரேயரா? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நீ என்ன பண்றியோ அதுதான் பெஸ்ட் அப்படின்னு அமைதியா இருக்கணுமா, இல்ல எது பிரேயர்? இல்ல நீ என்ன பண்றியோ அதுதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். நீ பெஸ்ட் தான் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட். நீ எது பண்ணாலும் அதை நான் பெஸ்டா ஏத்துக்கிறேங்கிறது டிஃபரெண்ட். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிரேயர் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் டிமாண்ட் நம்ம பண்ண வேண்டிங்கிற அவசியம் கிடையாது. நீ எனக்கு இப்படிதான் பண்ணணும், இது இது இதுதான் அப்படின்னு ஒரு பிசினஸ் டீலிங்கா நம்மளுக்கும் அவருக்கும் வச்சுக்க வேண்டாம். ஹி இஸ் பார்ட் ஆஃப் யூ. God is part of you. He is yours. So, இப்ப எப்படி அம்மாட்ட நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து அம்மா நல்லதுதான் நீ பண்ணுவ அப்படின்னு நம்ம அம்மாவை நம்புறோம் இல்லையா, அப்பா அம்மாவை. அதே மாதிரி he will only do the best for you அப்படின்னு நம்பி நம்ம சரண்டர் பண்ணுறதுங்கிறது அது வந்து there's a slight shift in that. Are you getting the shift? Yeah. So, அப்ப வந்து எது நடந்தாலும் நன்மைக்குங்கிறது கூட நான் சொல்லல. நான் நல்லதுதான் ஹீ வில் டூ அப்படின்னு நம்ம நம்பர்ச்சே நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஷிஃப்ட் வரைச்சே என்ன ஆகும், நம்ம வந்து வில் பி ஏபிள் டு பி வித் தி சன். நீங்க வந்து உங்க பையனோட இன்னும் நீங்க 100% இருக்க முடியும். யூ கேன் சப்போர்ட் ஹிம் மாரலி மென்டலி எல்லாமே. உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்க இன்னும் பண்ண முடியும். இப்ப சத்திக்கு அந்த குழந்தைக்குமே வந்து மாரல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. சோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம மைண்ட் வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா நீ பண்ணி நல்லதுதான் பண்ணுவேன், வாட் எவர் இஸ் நீ பண்றது எல்லாமே நன்மைக்கு தானே நடக்கிறதுனால நல்லதுதான் நீ பண்ணுவ, எனக்கு நீ நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த 100% அந்த கான்பிடன்ஸோட பண்ணிருச்சு டெஃபினெட்லி ஒன்லி தி பெஸ்ட் வில் ஹேப்பன் டு யூ. Thank you so much ma'am. Thanks a lot. Thank you. This is my personal opinion ma'am. Personal suggestions. Thanks ma'am. It's really striking. நம்புறேன். Thank you. Yes, because I did the same thing. And my daughter was in 10th. அவளுக்கு அப்ப வந்து இது வந்துருது, measles வந்து அட்டாக் ஆச்சு. பாடி வந்து நாக்குல உச்சந்தலையில எவ்ரிவேர் அவளுக்கு வந்து அம்மா போட்டிருந்தது. ஓகேயா? சோ அப்ப வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தை போர்டு எக்ஸாம் போகணும், பட் அவளால எழுத முடியுமா என்னன்னு தெரியல. அப்ப திஸ் இஸ் வாட் ஐ டிட், ஐ ஜஸ்ட் சரண்டர்ட். அக்கன்னா என்னென்ன நெகட்டிவ் அந்த குழந்தை உடம்புல இருக்கோ அதெல்லாம் நீ இது மூலமா எடுக்கிற பெருமாளே பகவான், வி கால் பெருமாள். ஓகே, சோ காட் யூ ஆர் ஜஸ்ட் டேக் வாட் எவர் நெகட்டிவிட்டி இஸ் தேர் அதெல்லாம் நீ இது மூலமா வெளியில எடுக்கிற. ஓகேயா? சோ அதே மாதிரி நீங்களும் அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அதை வந்து இது மூலமா அவர் எடுக்கிறாருன்னு நம்பிட்டு இதுக்கப்புறம் அவளுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புங்க. இட் ஒர்க் ஃபார் மீ. ஜெகதீஸ்வரன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமயா?
ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க திருப்பி மியூட் ஆயிருக்கு, இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதா மேடம்? கேக்குது, சொல்லுங்க சார். மேடம் எனக்கு ஒரு ஒரு சீரியஸ் ஆஃப் குவெஸ்சன்ஸ். இதுல வந்து சித்து வேலை அப்படின்னா என்ன? சித்து வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தவம் பண்ணா அடையிறது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அஸ்தமா சித்து சித்து வேலையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னது? சைக்கிக் எபிலிட்டி. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, இல்ல இந்த இதெல்லாம் பண்ணி நிறைய தெரிஞ்சுப்பாங்க அவங்க. தண்ணி மேல நடக்கிறது, அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது, இல்ல எதையாவது அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது, எதையாவது உருவாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் வந்து சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, சித்து வேலை அதை அப்படியே ஓரமா வச்சிருவோம். நம்ம பிரவாகம் கான்செப்ட்ல ரொம்ப டீப்பா போற சமயம் சித்து வேலை லிங்க் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது, பட் திடீர்னு நான் நினைக்கிறதோ நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அவசியம் கிடையாது, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்குமா நம்மளுக்கு தெரியாது. புரிதல்ல இருக்கும் இல்லையா? அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ப துன்ப நாட்டம் எதுவும் இல்ல, எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப என்னது, நம்ம வந்து எல்லார் மேலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பேஷன் தான் இருக்கு, வெளியில மனுஷங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ள இல்லையா? சோ அப்ப நம்ம என்னது, நம்மளோட மைண்ட் வந்து இட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு அ பிகர் எக்ஸ்டென்ட், டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். அப்ப என்னது, அது வந்து அந்த காஸ் இது என்னோட புரிதல் ஐயா, இட் அது வந்து அந்த காஸ்மிக் மைண்டோட இணையறது. அந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறச்சே, அப்ப வந்து காஸ்மிக் மைண்டோட இணையறச்சே சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகலாம், சர்டன் திங்ஸ் நடக்கலாம். பட் அது அது திருப்பி அதுல வந்து நம்ம ஸ்டக் ஆகவோ, அதை வந்து நம்ம ஒரு பெருசாவோ எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வந்து ஓஷோ இத வந்து தெளிவா சொல்றாரு, கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ் தான் வந்து உச்சமா சொல்றாரு. புத்தருக்கு அப்புறம் வந்து ரமண மகரிஷி தான் அட்டைன் பண்ணதாவே அவரே அவரே ஒத்துக்கிறாரு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வந்து. இப்ப அதுவும் அவரே சொல்றாரு, பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டெத், டோன்ட் ட்ரை ஃபார் தட். நான் ஓஷோவே சொல்லிடுறாரு, டோன்ட் ட்ரை ஃபார் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சொல்லிடுறாரு அவரு. பிரவாகம் ஒரு ஒரு செகண்ட்லயும் ஒரு ஒரு இதுலயும் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் இன் எ டிஃபரண்ட் வேர்ல்ட் நவ் வித் சொசைட்டி, பட் அகத்துல நான் தனியா ஒரு வித்தியாசமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத வந்து உண்மையே உங்களுக்கு ஐயாவுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம நம்ம குரூப்ல பேசுறவங்க எல்லாம் புரியுது ஆனா அப்படின்னு ஒண்ணு இழுக்கிறாங்க, அது ஏன் வருது அவங்களுக்கு அந்த டவுட்?
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருப்பியும் மறுபடியும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாற்றமே இல்லாத ஒரு சேஞ்சு அந்த ஒரு ஸ்டேட்ல நம்ம இருப்போம். நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டேட்ல இருக்கும், எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல எப்பயுமே ஒரு ஹாப்பினஸோட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப வந்து திருப்பியும் ஹாப்பினஸ்ல இருந்து கீழே சேட்னஸ்க்கு போச்சேயோ, இல்ல அந்த பீஸ்ஃபுல் வந்து அது டிஸ்டர்ப் ஆச்சேயோ, அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது. நம்ம முடிதலே என்ன அப்படின்னா, ஹாப்பினஸும் இருக்கும் சேட்னஸும் இருக்கும், மைண்ட் மேலேயும் போகும் கீழேயும் போகுங்கிறது தான் நம்ம புரிதல். பட் அவங்க அதை புரிஞ்சுட்டு அப்புறமும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுட்டேன் அப்புறம் என் மைண்ட் அப்படியே தானே இருக்கணும், எனக்கு ஏன் இது அஃபெக்ட் ஆகுது, எனக்கு ஏன் அது அவங்க ஏதாவது சொன்னா எனக்கு ஏன் வருத்தம் வருது, யாராவது ஏதாவது நடந்தது அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி தோணுது, எனக்கு ஏன் இந்த மாதிரி தாட் வருது, எனக்கு ஏன் இந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னு அவங்க திருப்பி தன்னோட மைண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் சார் ப்ராப்ளம். எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டோம், அவங்க வந்து அங்க எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, அங்க நம்ம எதிர்பார்ப்பு வச்சு பிரயோஜனமே கிடையாது, அது அப்படிதான் இருக்க போறது. நம்ம எதிர்பார்ப்பு நம்மளோட வேலை எல்லாமே. ஹலோ அடுத்த கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மதியழகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் உஷா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பேசுறாங்க, அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி எனக்கு இதுல ஒரு அனுபவம் இருக்கு. அது எங்க அம்மாவுக்கு இது மாரி வரும் அடிக்கடி. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நான் பாத்துக்கிறேன். இதுல வந்து உடல் ரீதியா வீக்கம் டாக்டர் பார்த்து நம்ம கன்சல்ட் பண்ணும் போது உடல் வீக்காகி தான் இந்த வருதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் சத்தான மாத்திரை வேற ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம், இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா மனம் பாதிக்கப்பட்டுதான் இது வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்ப வந்து இப்போ கண்ணீர் அழுகை வருதுன்னு வச்சுங்களேன், கண்ணுல தண்ணி வருதுன்னா உடல் வலிச்சா கண்ணுல தண்ணி வரும். உடல் நல்லா இருந்தாலும் மனம் கஷ்டம்னு வச்சுக்கலாம், கடுமையான துன்பம் வரும்போது, இல்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நடக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு நடந்திருக்கும் போது கண்டி நம்மள மீறி கண்ணீர் வர்றது எல்லாம் இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். சேரக்குறைய உடல் மனதாலும் துன்பத்தை அணிக்கும் போது இந்த கண்ணீர் காட்டிட்டோம். ஆனா இது எல்லாருக்கும் ஒன்னா நடக்கும் மன கிடையாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை தாங்கிப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும் உடல் வலிமை உள்ளவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கல் நெஞ்சகாரங்காரம் சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், அவங்களுக்கு என்ன மனம் வந்தாலும் அது பாதி அந்த பாதிப்பாரு நம்மளுக்கு திடீர்னு டக்குன்னு கண்ணுக்கு கலங்காகும். அவங்களுக்கு அதை பார்த்தா அது கடைக்கு போ அப்படின்னு இதா இருப்பாங்க. நம்ம கூட நினைக்கலாம் என்ன அது கூட கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இங்க இந்த இது வர்றதுல வந்து ஒரு பதட்டம் வச்சுக்கலாம், இந்த ஃபிட்ஸுக்கும் மனசுக்கும் ரொம்ப தொடர்ந்துட்டு நினைக்கிறேன் நான். உடல் ரீதியா நம்ம வந்து என்னத்தை தான் மாத்திரம் வந்து கொஞ்சம் உடல் ரீதியா தேத்தி விட்டாலும் உடல் ரீதியா இருக்க ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது. ஆனா மன ரீதியா கன்சல்ட் பண்ணி நம்மளோட ஈடுபாடு என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதட்டமா இருக்கும். ஏன்னா அது நடக்குமோ நடக்காது, படிக்கிற டைம்ல வந்து நடக்குமோ, எக்ஸாம் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ, அந்த பயத்துல வந்து ஒரு டிசிஷன் எல்லாமே இருப்பாங்க. என்னதான் நல்லா படிச்சா கூட அந்த பதட்டம் பாத்தீங்கன்னா அந்த கண்டிப்பா உடம்ப பலவீனம் ஆகிரும். அந்த பலவீனம் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள ஏற்படுத்தி அது வந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கு பெரிய காரணமா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இப்ப நல்லா இருக்கும் போதெல்லாம் ஃபிட்ஸ் வராது, அது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் வரும்போது. காரணம் முக்கியமா நம்ம 90% கூட மனம் பாதிக்கப்பட்டுதான்
இந்த சம்பவம் நடக்குதுன்னு எனக்கு எனக்கு அனுபவம் இருக்குது. எங்க அம்மா அது மாதிரி இருக்கிற போது அந்த பதட்டம் அந்த வர்றதுனால தூங்க மாட்டாங்க அன்னைக்கு. அப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா உடம்பு வீக் ஆயிடும். அப்ப அதனால வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும். ஆனா ஆரோக்கியமா ஆயிடுவாங்க, உடனே ஆரோக்கியமா ஆயிடுவாங்க. முதல்ல பாதிக்கப்படுறது உடம்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொறுத்த வரைக்கும் 95% மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து மன ரீதியா வலிமை அடைஞ்சிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது இப்ப நம்ம ஐயா சப்ஜெக்ட் அது சிந்தனை சிந்தித்தல் வந்து இல்ல அகம் போறோம், இது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படையாவோ நம்ம புரி வைக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க இதுல இருந்து வர வெளி வரத்துக்கு சான்ஸ் இருக்கும்னு என்னுடைய கருத்து நினைக்கிறேன். அம்சம் நன்றி சரியா, தேங்க்யூ. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, மேடம் திருப்பி வருவாங்க. Okay, thank you. Thank you, sir. Thank you. Mandiga madam, நீங்க unmute பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம். வணக்கம். மேடம் இப்ப ஐயா சொல்றாரு நமக்கு வந்து அனுபவம் நாலு, அனுபவமா மனநிலையா, அதாவது கனவு நிலை, நனவு நிலை, தூக்க நிலை, அப்புறம் துரிய நிலை அப்படின்ட்டு நாலு நிலை புக்ல படிச்சிருந்தா. இப்ப அந்த நாலு நிலையில கனவு நிலைன்றது கனவு நம்ம தூங்கும் போது சரியான தூக்கம் கனவு நிலை. கனவு வந்து எப்ப நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்ம மறுபடியும் நமக்கு நனவு வரும்போது தான் கனவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. கனவை பத்தி நனவு வரும்போது அதே மாதிரி தூக்கன்றது நம்ம தூக்க நிலை, அது நல்ல டீப் ஸ்லீப் கனவு இல்லாத ஒரு நிலை தான் தூக்க நிலை. அதே மாதிரி நனவு நிலையை எப்ப தெரிஞ்சுக்கிறோம், நனவு நிலை எப்பயுமே நம்மளுக்கு நினைவு இருக்கும் போதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் அந்த நனவு நிலையும் துரிய நிலை வரும்போது நனவு நிலை மறைஞ்சிரும். இப்ப நனவு நினைவு வரும்போது கனவு நிலை எப்படி மறைஞ்சிருதோ அந்த மாதிரி துரிய நிலை வரும்போது நம்ம நினைவு கூட மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த புக்ல படிச்சாங்க. அது அதுதான் இந்த நிலை தெரியுது. துரிய நிலைன்னா அதை வந்து பெருசாவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்றாரு. அது வந்து சாஸ்திரங்கள்ல இந்த துரிய நிலை, துரிய விழிப்பு நிலை, அது பெருசா எதிர்பார்த்து அது பெருசாவும் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம். அதுதான் எனக்கு இது அவ்வளவு நான் அது படிச்சது இல்லமா, பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அதான் நனவு நிலை, கனவு நிலை, அப்புறம் தூக்க நிலை. அது புரியுது. இந்த தூக்கத்திலேயே வந்து நம்ம டீப் ஸ்லீப்பையும் தாண்டி ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த துரிய நிலை. அங்க வந்து இந்த மூணு நிலையுமே இல்ல, இல்லாத நிலைதான் வந்து துரிய நிலை. இதுதான் என்னோட புரிதல். வேற என்ன கேக்குறீங்கம்மா? இல்ல துரிய நிலை வந்து துரிய நிலையில, அதாவது நினைவு நிலை வந்து துரிய நிலை வரும்போது நம்மளுடைய நனவு நிலை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, எல்லாத்தையும் கடந்ததுதான் துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு நிலையையும் கடந்ததுதான் துரிய நிலை. அந்த துரிய நிலைன்றதுதான் நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற நிலையா. இப்ப நம்ம போறது, இப்ப நம்ம வந்து இப்ப இந்த புரிதல் வந்து எந்த ஒரு எப்படி இருக்கு அதுக்கும் ஏதாவது இல்ல, இது நம்மளுக்கு அது அந்த எந்த நிலைய அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம வந்து அந்த நிலையில இருந்து நம்ம வந்து இப்ப வாழ்க்கை எப்படி வாழறதுங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னாலே எதை வந்து நம்ம சில பேர் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அட்டைன் ஆயிட போகுது. அப்ப வந்து இந்த நிலையை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது என்னோட புரி நான் நினைக்கிறேன். புக்ல படிக்கும் போது அந்த ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக நாவினுடைய சுவை, நாக்கு வந்து எல்லா அறுசுவையும் சுவைக்கும் போது சுவை தெரியுது, அந்த சுவையை சுவைக்காத போது நாக்கு என்ன நிலையில இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும். அந்த நிலை தான் துரிய நிலை. அது படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிக்கிறேன் ஒரு சாப்டர். அதான் புக்குன்னு இருக்கும்போது படிச்சா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறது.
அதனாலதான் நான் ஒரு வாட்டி மீட்டிங்ல கூட சொன்னேன் மேடம், இந்த மாதிரி புக்கை படிச்சு அதுல கிடந்த வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி. நீங்க கேட்டுக்கலாங்கம்மா, நீங்க நாளைக்கு அவங்க ஜியா ஜீவா இல்ல சரணன் இல்ல ஐயா பேசிச்சு நீங்க கேட்டுக்கோங்க, அவங்க இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா இருக்கும். நான் இன்னும் இந்த புக்கு படிக்கல அதனால அதை பத்தி நாளைக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க ஐயா புக்ல ஒரு சிலதெல்லாம் ஈஸியா இந்த சிந்தனை சிந்தித்தல் அகம்புறம் அதெல்லாம் ஈஸியா, அது கூட உங்க ஒரு சிலதெல்லாம் ரெண்டு வாட்டி அப்படி படிக்கணும். எங்களை மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் மேடம், நீங்களும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த மாதிரி புக் எல்லாம் இது ஒண்ணு, அப்புறம் இன்னொரு ஒரு புக் ரொம்ப அப்படியே இல்ல படிச்சா நல்லா புரியுதுங்க மேடம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இப்பத்தே அவரும் ரீதியா இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா, நீங்க பேசுறது ஃபுல்லா பிரேக் ஆன தொட்டு கேக்கல. இப்ப பேசுங்கம்மா, மதியடி சார் நீங்க பேசலாம் சார். ஹலோ, உங்க மல்லிகா மேடம் கேட்ட கேள்வி, நான் அந்த மனவள கலை நான் படிச்சுக்கிறேன் நானு. அவங்க அந்த துரிய நிலை பத்தி கேட்டாங்க, அதுல பாத்தீங்கன்னா அவங்க அழகா சொன்னாங்க, இந்த கனவு காணும் போது கனவு எப்போ மறையினா நனவு வரும்போது கனவு மறைஞ்சிருந்தாங்க, இப்ப துரிய நிலைமை வரும்போது நனவு மறையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனவள கலையில தான் சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்னா, இப்போ கனவு காணும் பொழுது நம்ம அதுல நம்மளோட ரோல் ஒண்ணு நம்ம பாக்குற மாதிரி தான், ஒரு தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி தான் நம்ம அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நனவுல வந்து நீங்க வந்து டிசிஷன் இருக்குது, நீங்க இப்படியா அப்படியா எது வேணுமா செய்யலாம். கனவு ஜஸ்ட் சீதான் உங்களுக்கு எந்த இது. அதே மாதிரி நனவுல துரிய நிலை என்னன்னா ஏறக்குறைய ஒரு கனவு மாதிரிதான், என்ன என்ன என்னுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுல என்னன்னா மனம் நீங்க அங்கே இங்கேயும் போறதுல ஒரு நிலையில இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப நனவுல வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் செய்யறவங்களுக்கு தெரியும், இப்ப ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு, ரொம்ப கவலையில உள்ளவங்களோ இல்ல மனம் கண்ணாப்பண்ணு அலையிறவங்களோ ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். உண்மையிலே பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல கொஞ்சம் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்போ போக பாத்தீங்கன்னா அது ஒரு இன்னொரு நிலையில வருவாங்க. இப்ப அந்த துரிய நிலைங்கிறது ஒரு கடைசி ஸ்டேஜ், அது ஒரு ஒரு நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட மனம் வந்து ஒரு ஒரு சின்ன எல்லையில இருக்கும் ஆரம்பத்துல, அதனால குழப்பத்திலே இருப்போம் நம்ம. அந்த மனம் வந்து எல்லை இல்லாம போறது, எல்லை இல்லாம போகும்போது அந்த துரிய நிலை வரும். அதுதான் கொஞ்சம் நல்ல டீப் மெடிடேஷன் உள்ளவங்க இதை பத்தி பேசுவாங்க. அப்ப எல்லையில்லா தன்மைக்கு போகும்போது நம்ம தன்னை மறந்த நிலைன்னு சொல்லுவாங்க. தேவாரத்துல தன்னை மறந்தான் தன் நாமம் கேட்டான் அப்படின்னு இது வரும். அது மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நீங்க போ நம்ம வந்து ஒரு கிணறா இருக்கிறது குளமாகும், குளமா இருக்கிறது ஆறாகும், ஆறா இருந்து கடலானா அப்படி இருக்கும் பாருங்க. அந்த அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் இப்படி கொண்டு போவாங்க அந்த துரிய நிலைன்றது வந்து. அந்த நிலையில பாத்தீங்கன்னா அது ஒரு தீர்வுன்னா அந்த சமயத்துக்கு வேணா தீர்வா இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்ல வெயில் இதாக இருக்கும் போது ஒரு ஏசி போட்டு ஏசி ரூம்ல போய் உட்காந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆனா இந்த துரிய நிலையில வந்தவங்க மோஸ்ட் ஸ்டேஜ்ல போனவங்க, இப்ப இந்த சார் கூட கேட்ட இந்த சித்து அஷ்டமா சித்திகள்றாங்க,
அப்ப அந்த சமாதி ஸ்டேஜ் போனவங்க வந்து ரொம்ப ரேர், எல்லாமே அதுல போயிட முடியாது. ஏன்னா அதுல வந்து எட்டு நிலை இருக்கு, ஏம நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி போற அளவுக்கு போகணும் உங்களுக்கு. இப்ப அது அது ரேர் ஸ்டேஜ், அதுல போய் சாதிச்சுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நிறைய சமாதி எல்லாம் இருக்கு. இப்ப அந்த நிலையில நம்ம போயிட்டு வர்றதுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம அன்றாட பணிகள் எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப துரிய நிலை வந்தவங்க கூட திருப்பி அந்த கஷ்டம் வரும் போது மனநிலை பாதிக்கப்படுது. அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க முடியாது என்னுடைய கருத்து. ஆனா ஒரு சில பேருக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம். அதுலயே ஞானம் அடைஞ்ச அது அது அதுலயே போய் போய் டீப்பா ஞானம் அடைஞ்சாங்கன்னா திரும்பி ஐயா சப்ஜெக்ட் தான் வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். என்ன அதுன்னா இப்ப திருக்குறள்ல சொல்ற மாதிரி வேண்டுதல் வேண்டாமையிலான்னு சேர்ந்தா இருக்கு, யாண்டும் இடும் பையில அப்படிங்கிற மாதிரி. அங்கேயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இல்லாதான் போகும், மனசு கூட நம்ம முரண்பட மாட்டோம். மெடிடேஷன் நல்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போனா கூட அதான் நடக்கும், ஆனா யாருமே போக மாட்டாங்க, பாதிலே திருப்பி வர்ற மாதிரி தான் வரும். அதனாலதான் சொல்யூஷன் இல்லாம திரும்ப. இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பகவத் பாதையில ஈஸியான ஸ்டேஜ், ஈஸியான சொல்யூஷன் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துரியா நிலைன்னு சொல்றது வந்து ஐயாசோட தீர்வு தான், ஞான அந்த அதாவது ஞானம் ஐயா வந்து அதை தாண்டிய விடுதலைன்னு சொல்லிட்டாரு, லிபரேஷன் வந்து முக்தி மோட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் நல்ல இதா இருக்குன்னு என்னுடைய கருத்து, நல்லது என்னுடைய தோணுச்சு. சாட்ல கேள்விகள் சதாசிவம் சார் வந்திருக்காரு. ஆனந்த வண்டி ஆனந்தி எல்லை அவங்க கேட்டிருக்காங்க. எல்லாம் எண்ணங்களாக இருக்கும் போது எப்படி மனம் அறிவு என்று பிரித்து பார்ப்பது? ஓகே, மனசை வந்து நம்ம ரெண்டு பகுதியா பாக்குறோம். அதுல வந்து தானா தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்ச்சிகள், அதை வந்து நம்ம மனம்னு சொல்றோம். அந்த தானா தோன்றிய எண்ணங்கள் உணர்ச்சிகளை வச்சு நம்ம வெளியில ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இப்ப வந்து அந்த அறிவை நம்ம யூஸ் பண்றோம். சோ மனசை வந்து ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கிறோம், ஒண்ணு வந்து மனமும் இன்னொன்னு வந்து அறிவு. தானா தோன்றது, தானா நடக்கிறது, தானா எல்லாமே வருது, எல்லாமே அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு மனம்னு சொல்றோம். அந்த வந்த எண்ணத்தை எடுத்து அதை நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ற பகுதி அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, இல்ல இன்னும் கேள்விகள் கேட்கணும்னா நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேட்கலாமா இல்ல சாட்ல அனுப்பணும்னாலும் நீங்க கேளுங்க. அடுத்து யூவிலர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டிசிஷன். நெக்ஸ்ட் ஆரத் ஆர்டிஎச் அவர் அமைச்சிருக்காரு. துரிய நிலை என்பது நமது இயற்கையான இயல்பான பிரவாக நிலை, இன்னும் சொல்ல போனால் அது நிலை அல்ல, அது எப்பொழுதுமே சுதந்திரமாக முழு முதற் பொருளாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனந்தவல்லி, தேங்க்யூ சார். ஓகே, சோ வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஆரத்து அவர் சொல்லியிருக்காரு, இதுவே அனைத்திலிருந்தும் அனைத்து தலைகளிலிருந்தும் விடுபட்ட நிலை, இதுவே ஐயா கூறும் விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஐயா. உமாபதி தேவராஜ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேர் உமாபதி. இப்பதான் ஒரு 15 நாளா ஐயாவோட வீடியோ யூடியூப் வீடியோ மூலமா அதை பத்தி தெரிஞ்சு படிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு, அது கேட்கலாங்களா? ஐயா சொல்றது அகம் புறம் சொல்லிருக்காரு, அகமும் புறமும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதை பத்தி தெரியுது. ஆனா நம்மளுடைய செயல்பாடு புறத்துல மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும், அகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, புறத்துல நம்ம விழிப்புணர்வை செயல்படுத்தி நம்ம சில செயல்களில் செய்யறோம், அகத்துல நம்ம விழிப்புணர்வை செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு தெரியல.
புரிஞ்சு கொள்ளும் தன்மை இல்ல அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ புறத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம் எப்படி யாரோ ஒன்னு சொல்றாங்க அதை நம்ம உள் வாங்கிக்கிறேன் அதை என்ன சொல்றாங்கன்னு அதை புரிஞ்சு அதை அதை செயல்படுறோம் அதே மாதிரி அதான் அதான் விழிப்புணர்வுன்னு சொல்றோம் இப்போ புறத்துல அறிவு இப்போ அந்த அறிவு வந்து அகச்செயல்களுக்கு வேண்டுமா வேண்டாம் இல்ல அதுதான் இந்த அறிவு வந்து புறச்செயலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அகத்துல யூஸ் பண்ணாதான் பிரச்சனையே ஆரம்பம் சார் சோ இந்த அறிவு என்ன நினைக்கிறது அப்படின்னா வெளியில வந்து வெளியில எல்லாம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி உள்ளுக்குள்ளயும் இந்த வர எண்ணங்கள் இல்ல உணர்ச்சிகளை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை வந்து என்னால சரி பண்ண முடியும் எனக்கு வேணுங்கிற உணர்ச்சிகளை மட்டும் நான் கொண்டு வர முடியும் வேண்டாததை என்னால தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு போராடுறது இல்லையா அதுதான் போராட்டமே சோ எப்ப புரிஞ்சுக்கிறோமோ இந்த அறிவுக்கு உள்ள வேலையே இல்லை அது உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் நோ என்ட்ரி போர்டு அங்க ஒரு வேலையும் இல்ல புறத்துலதான் அறிவுக்கு ஃபுல் வேலை இருக்கு அப்படின்னு எப்ப எந்த கணம் புரியறதோ அப்ப நம்ம ரிலீஃப் ஆயிடுறோம் அதுல இருந்து மிக்க நன்றி தேங்க்யூ அகத்துல வந்து நம்ம அறிவை உபயோகப்படுத்த கூடாதா அப்படின்றதுக்கு கேட்டாரு அவரு சில சமயங்களை உபயோகப்படுத்திதான் ஆகணும் உங்களுக்கு சில சமயங்கள் சொல்றது வந்து இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா புறத்துல எந்த வேலையும் இருக்காது புறத்துல வேலையே இருக்கும் போது இப்ப அகம் மட்டும்தான் நமக்கு அகத்துல வந்து நீங்க யோசனை பண்ணாம நீங்க வந்து செய்ய முடியாது இப்போ ஒரு ஒரு வேலையை செய்ய போறோம் நம்மளுக்கு தெரியாத வேலை இப்போ எக்ஸாம்னா ஒரு அந்த எண்ணம் சொல்லுவோம் இந்த இப்ப எண்ணம்ங்கிறது வந்து அகத்துலதான் நடக்குது உங்களுக்கு இல்ல அகத்துல நீங்க புறத்துல நீங்க சொல்ற அறிவு வந்து அகத்துக்கு பத்தி யோசிக்கிறோமா இல்ல புறத்தை பத்தி யோசிக்கிறோமாங்கிறது தான் இப்ப கேள்வி புறத்தை பத்தி யோசனை பண்ணும் போது செயலே கிடையாது யோசனைங்கிறது வந்து அகத்துலதான் நடக்குது எல்லாமே அகத்துலதான் நடக்குது மனசை வச்சுதான் நம்ம செய்யறோம் இல்லன்னு நான் சொல்லல எதை பத்தி நம்ம யோசிக்கிறோம் இந்த அறிவை வந்து அகத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா அறிவை வந்து புறத்தை பத்தி தெரிஞ்சுக்க அதை செய்யறதுக்கு யூஸ் பண்றோமாங்கிறது தான் புறத்தை பத்தி தான் புறத்தை பத்தி யோசனை பண்ணும் போது அறிவு வந்து புறத்தை பத்தி யோசனை பண்ணலாம் அது அகத்துலதான் யோசனைகள் வருது எதை பத்தி வருது எதை பத்தி நம்ம யோசனை பண்றோம் அகத்தை பத்தி யோசனை பண்றோமா புறத்தை பத்தி யோசனை பண்றோமாங்கிறது தான் இப்ப நம்ம இல்ல அவருடைய கேள்வி வந்து அகத்துல நடக்குதான்னு கேட்டாரு மாதிரி இருந்து நான் புரிச்சுக்கிட்டேன் அப்படி அதனால கேட்டேன் அகத்துல வந்து அறிவை உபயோகப்படுத்தலாமான்னு கேட்ட மாதிரி நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் இல்ல அகத்துல அறிவை யூஸ் பண்ணலாம் பட் அது எதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் வந்து எதை பத்தி புறத்தை பத்தி நம்ம நீங்க ஒரு செயலை பத்தி வந்து இப்ப செயலுக்கு முன்னாடி செயலுக்கு பின்புங்கும் போது இப்ப செயலுக்கு பின்னாடி வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுல பிரயோஜனம் கிடையாது அங்கதான் பிரச்சனையே வருது ஒரு செயலுக்கு முன்னாடிங்கும் போது யோசனை அப்படிங்கும் போது அது அகத்துலதான் நடக்குதுங்கிறது சொல்லணும் அவர் சொன்னது மூலியமா அதான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு குழப்பம் அகத்துல வந்து நம்ம அறிவு யூஸ் பண்ணி ஒரு சில செயல்கள் எல்லாம் செய்யற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா அந்த செயல்கள் புறச் செயல்களாக இருக்கும் போது அகத்துல சிந்திக்கிறோம் அப்படின்ற நிலைமை புரிஞ்சுட்டேன் ரொம்ப நன்றி எதை பத்தி சிந்திக்கிறோங்கிறது தேங்க்யூ எனக்கு இந்த
பிரெஞ்சு இங்க பிரெஞ்சு கத்துக்கிட்டோன்னா எல்லா லாங்குவேஜும் ஓரளவு இங்கிலீஷ்ல பேசுவோம் நானு அதெல்லாம் மறந்து போயிட்டேன். இங்க வந்து 28 வருஷம் ஆனானே ஒரே லாங்குவேஜ்ல நம்ம வரும்போது அந்த லாங்குவேஜ் திருப்பி வர்றது அந்த ஃப்ளூவன்சி வர மாட்டேன். ஆனா இப்ப நீங்க 4 லாங்குவேஜ்ல பேசிருக்கீங்க போது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தானே அது. அது பெரிய கிரெடிட் வேலை செய்யறோம் இல்லையா சார், பேங்க்ல வேலை செய்யறேன் சோ கஸ்டமர்ஸ் வருவாங்க எல்லா விதமான கஸ்டமர்ஸும் வருவாங்க சோ எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க சோ அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிருக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லையா, எல்லா விதத்திலயும் பேசுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ண முடியும் எல்லாரையும் அதனாலதான். சோ தி கிரெடிட் கோஸ் டு மை கஸ்டமர்ஸ் எனக்கு ஒண்ணும் நல்ல ஸ்கில் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த சித்து வேலை சம்பந்தமா அவர் பேசிக்கிட்டாரு, இதுல எனக்கு ஒரு என்ன கேள்வினா இப்ப பக்தி மார்க்கம் மூலியமா ஞானம் அடைகிறாங்க இல்லைங்களா, அல்ல ஞானம் அடைஞ்சுக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன நடக்குது உஷா அவங்களுக்கு, அதாவது அங்க பக்தி மார்க்கில் உள்ளவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் முடியுது அவங்களுக்கு. அந்த சமயத்துல வந்து என்ன நடக்குது, உண்மையிலே மனச புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் வந்து இந்த விழிப்புணர்வு வேற விதமா செயல்படுதா, அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க நான் சொல்றேன் சார். இப்ப வந்து நம்ம இப்ப இந்த புரிதல வந்து நம்ம வந்து எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே தானா தோணுது, தானா வருது தானா போறது அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து எவ்ரிதிங் இஸ் அ ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சோ அப்ப வந்து நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம பக்தி மார்க்கத்துல பாக்குறச்சே எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். அவங்க வந்து எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பை காட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, எது நடந்தாலும் அதுக்கு நீதான காரணகர்த்தா, எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, எல்லாமே நீதான் கொடுக்கற, நல்ல எண்ணங்களும் நீதான் கொடுக்கற, கெட்ட எண்ணங்களும் நீதான் கொடுக்கற, நல்ல உணர்ச்சிகளும் நீதான் கொடுக்கற, கெட்ட உணர்ச்சிகளும் நீதான் கொடுக்கற அப்படிங்கறச்சே கம்ப்ளீட் சரண்டர். அதுதான் சரண்டர் சொல்றாங்க, அதுதான் பக்தி யுகத்துல நடக்கிறது. அப்ப எல்லாமே அவன் செயல், எது நடந்தாலும் அவன் செயல் அப்படிங்கிறச்சே அங்க வந்து நம்மளுக்கு போராட்டமே இல்லை இல்லையா. எதை நடந்தாலும் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ நம்ம பாத்துல வந்து எவ்ரிதிங் இஸ் அ ஹேப்பனிங், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லாமே தானா வருது தானா போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க வந்து எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பை காட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது இன்னொரு இதுவா பாக்குறச்சு, இப்ப காட் அப்படின்னு எடுத்துக்கிறச்சே நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஜெனரேட்டர் ஆபரேட்டர் டிஸ்ட்ராயர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேயா, ஜெனரேட்டர் அப்படிங்கறச்சு அவர் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறார், ஆபரேட்டர் அப்படிங்கறச்சு அவர் தான் எல்லாமே மெயின்டைன் பண்றார், டிஸ்ட்ராயர் அப்படிங்கறச்சு அவர் தான் எல்லாத்தையும் அழிக்கிறார். சோ அதுதான் வந்து மூர்த்திகள் அப்படின்னு நம்ம இன்னொரு செட்ல நம்ம சொல்றோம். ஜெனரலா எந்த இது எடுத்துட்டாலுமே அப்போ நம்ம இப்ப இந்த எண்ணங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம தாட்ஸ் ஆகட்டும் உணர்ச்சிகள் ஆகட்டும், சோ அவர் தான் ஜெனரேட் பண்ற காட். ஓகேயா, ஹீ இஸ் த ஜெனரேட்டர் ஆஃப் தீஸ் தாட்ஸ் அண்ட் ஆல்சோ தீஸ் இமோஷன்ஸ். அதே மாதிரி டிஸ்ட்ராயர் அப்படிங்கறச்சையும் அதே தாட்ஸ் உணர்ச்சிகள் அவர் தான் டிஸ்ட்ராயும் பண்றாரு, வர தாட்ஸ் எல்லாம் போறது, வர எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் போறது. சோ இஸ் எ டிஸ்ட்ராயர். அப்போ நம்ம மனுஷங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆபரேட்டர் மட்டும் தான், சோ அந்த எண்ணங்கள் வருது என்னால அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு எப்ப வந்து மனுஷன் வந்து கையில எடுத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு போராட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த ஜெனரேட் பண்றவனும் டிஸ்ட்ராய் பண்ணவனும் எவனே அவனே தான் ஆபரேட்டும் பண்ணுவான் அப்படின்னு நம்மளுக்கு அங்க வேலையில முடிக்கிறோம் பாத்தீங்களா. அருமை அருமை. நீங்க அப்பனா அந்த பிரம்மா ரோலையும் சிவன் ரோலையும் நம்ம விட்டுணும், விஷ்ணு ரோல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்ல, எல்லாமே அதுதான் சொல்றேன், பிரம்மா விஷ்ணு சிவன் இல்ல, யாரு ஜெனரேட் பண்றாரோ அவங்கதான் மெயின்டைனும் பண்றாங்க, யாரு மெயின்டைன் பண்றாங்களோ அவங்கதான் டிஸ்ட்ராயும் பண்றாங்க இல்லையா. எண்ணங்கள் உணர்ச்சிகள் உருவாக்கினது அவன், அதனாலதான் நீங்க கேட்டீங்கல்ல பக்தி யோகத்துல எப்படி வருது அப்படிங்கறச்சே எண்ணங்கள் உணர்ச்சிகள் உருவாக்கினது அவன், எண்ணங்கள் உணர்ச்சிகளை எடுத்துக்கிறதும் அவன், அப்ப எண்ணங்கள் உணர்ச்சிகளை மெயின்டைன் பண்றது மட்டும் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சேதான் போராட்டம் வருது. சன்னாகதி மூலமா வந்து ஞானம் அடைஞ்சிடுறாங்க. இதுல வந்து
நீங்க இது ஒரு இதுதான் இருக்கு. இன்னொரு விதத்துல வந்து நான் தான் கடவுள்ங்கிறான். சில பேர் வந்து நான் வந்து அம்மனா இருக்கிறேன், நானே சிவனா இருக்கிறேன், நானே விஷ்ணுவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து அது அது எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரோல் நான் தான் கடவுள்னு சொல்றாங்க, நான் இந்த ரோலை நான் கண்கூலா பாக்குறேன், நீங்க நம்புனா நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒரு மெட்ராஸ்லயே இருக்கிறாங்க, அவங்க அவர் வந்து நான் தான் அந்த ரோல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நான் கடவுள்னு அவன் வந்துட்டேன். உண்மையிலே வந்து ஞானம் வந்து அங்க வேலை செய்தா இல்ல வேற ஏதாச்சும் யோக நிலையில அவங்க போறாங்களா? இல்ல இப்ப நம்ம இதுலயே எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு வந்துருக்கு அப்படின்னா அப்ப வந்து எந்த கிரெடிட்டையுமே நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதுவுமே அவன் செயல் அப்படின்னு நம்ம விட்டுடுவோம். சோ அந்த மாதிரி நிஜமாவே உணர்ந்தவங்க வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்கிறது என்னோட கருத்து ஐயா. எதையுமே ப்ராபகேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹியூமிலிட்டி எல்லாமே உள்ள ஹியூமிலிட்டி தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர அதை வந்து ப்ராபகேட் பண்ண மாட்டாங்க. ப்ராபகேண்டாவா அது போகாது. எல்லாமே அவன் செயல் இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே 100% சரண்டர் பண்ணதுதான் உண்மையான சரணாகதி, அதுதான் உண்மையான பக்தி யோகம். இல்ல அப்படி ஆனதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் வேற ஏதாச்சும் பவர் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தெரியாதான். அதெல்லாம் அகைன் நம்ம யோகா அந்த மாதிரி இல்ல வேற யோகத்துல ஏதாவது உங்களுக்கு வருதுங்கிறது தட் இஸ் எ டிஃபரண்ட் திங். அதை பத்தி நான் சொல்றது இந்த நம்மளோட இந்த புரிதல், நம்ம இந்த மைண்ட் ஃப்ரீ ஆகி நம்ம இந்த லிபரேஷன் மோக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மோக்ஷன்ல போறதுங்கிறது இந்த பக்தி யோகத்துல மோக்ஷத்தை அடையிறவங்களுக்கு எப்படி ஆறுது அப்படின்னா இந்த கம்ப்ளீட் சரண்டர்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா மோக்ஷம் அடைஞ்சிருவாங்க. சரணாகதி ஆகும் போது நம்ம மன போராட்டம் கண்டிப்பா இருக்காது. உண்மைதான் நீங்க சொன்னது. ஆனா ஐயாவை இப்ப வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுல மூணு இதுல பேசிக்கிறாரு. நீங்க கேட்டீங்களா நான் தெரியல, பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டா மூணா தெரியல எனக்கு. அதுல இந்த கலத்துக்கிட்ட நான் இந்த கேள்வி கூட ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது எனக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கேறேன். ஏன்னா இப்ப வந்து சரணாகதி ஆவறது வேற, இப்ப நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறது அது வேற தத்துவமா இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். எனக்கு இந்த ஐடியா பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியல. உண்மையில வந்து கடவுள் ஆயிடுறாங்களா? அந்த சரணாகதி அப்படின்னு நினைச்சே நான் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி அப்ப வந்து நம்மளோட அந்த பாண்டேஜ் எல்லாம் போய் நம்ம இப்ப ஃப்ரீடம் ஆகி அந்த மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறச்சே அது வந்து காஸ்மிக் மைண்டோட இணையறச்சு அப்ப வந்து we become one with everything. அப்ப ஒரு பவர் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது இல்லீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த மைண்ட் வந்து அது வந்து அந்த ஃப்ளோவா இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு தெய்வீக நிலை தானே. அப்ப அது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வருது இல்லையா, அந்த பிரவாக நிலைங்கிறது ஒரு தெய்வீக நிலையாக அப்ப வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வருது இல்லையா. சோ அந்த ஜேர்னி வந்து நம்ம ஐ எம் சம்படி அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆன்மீகத்துல வரைச்சே ஐ எம் நோபடி அப்படின்னு புரியுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சு நம்ம அந்த லிபரேஷன் வரைச்சே ஐ எம் எவ்ரிபடிங்கிறது வருது. சோ அப்ப நம்ம எல்லாத்தோடயும் நம்ம கனெக்ட் ஆகிருச்சே, அப்ப அந்த பிரவாக நிலையில நம்ம அப்படி பிரவாகமா இருக்கிறச்சே அதுதான் தெய்வீக நிலை இல்லையா? இப்ப வந்து ஆமா கரெக்டா சொன்னீங்க. இந்த மனம் வந்து ஒரு ஒரு நிலையில இல்லாம அந்த விரிவடைந்து போகும்போது ஆன்ம நிலை ஆகுதுன்னு சொல்ல வரீங்க இல்லீங்களா? சரணாகதியில் மனம் நிலை நிலைத்து 40 மாறுகிறது. இதனால் முன்முடிவை தவிர்ப்பது. ஏன் நீங்க கேக்குறது புரியல ஐயா? இன்சூரன்ஸ் நீங்க அன்மியூட் பண்ற நீங்க கேக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரன் ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் பேசுங்க. கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பிரவாகத்தை ரொம்ப சிம்பிளா நான் அப்சர்வ் பண்ணது காரணம் என்னன்னா, நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சாரி ஒரு ஐடியா ஒண்ணு, இறைவன் முத்தொழில் பொறிபோன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சொன்னீங்க நீங்க பிரம்மா திருமால் ருத்ரன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இறைவன் ஐந்தொழில் பொறிபோவன், இன்னும் ரெண்டு இருக்கு, காத்தல் அழித்தல் மறைத்தல்னு ஒன்று இருக்கு. அழித்தல் மறைத்தல வந்து நான்
மாதிரி எடுத்து என் வசதிக்காக அகம்புறத்துல தூக்கி போட்டேன். எனக்கு அழகா பிரவாதம் செட் ஆயிடுச்சு. அது எப்படி எனக்கு விவரிக்க தெரியல. நான் ஒருவேளை விவரிச்சோம்னு பயந்து நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து அந்த அழித்தல் மறைத்தல், அழித்தலுக்கு மகேஸ்வரன், மறைத்தலுக்கு சதாசிவன் இருக்கு. அதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது இல்லை. அது ஏன் நம்மளுடைய முத்தொழில் இப்ப காத்தல் இது படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்ற மாதிரி ஏன் மறைத்தல் அழித்தல வந்து நமக்கு அது அஞ்சு சேர்த்து சொல்லியிருந்தாவே பாதி பிரவாதம் பாதி பேருக்கு தானாவே வந்திருக்கும். அது ஏன் அதை மறைச்சாங்க அப்படின்னு நமக்கு எனக்கு புரியல. அது ஒரு கேள்வியா இருக்கு. பட் அழித்தல் மறைத்தல வந்து நான் வந்து வேற மாதிரி அகம்புறத்துல தீக்கு போட்டேன். எனக்கு அழகா போய் செட் ஆயிடுச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தா நீங்க விவரிச்சு சொல்லுங்கம்மா. பிறகு அழித்தல் மறைத்தல் அப்படின்னு அதேதான் சார் வர்றது. எல்லாமே மறைஞ்சு போறது, எல்லாமே அழிஞ்சு போறது இல்லையா? சோ அதுவே வந்து எல்லாமே அவன் செய்யல. அது அது சரணாகதிக்கு வந்து அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த அழித்தல் மறைத்தல வந்து புரிஞ்ச உடனே எனக்கு கிறிஸ்டல் கிளியர், நோ மோர் டவுட்ஸ். எந்த இக்கட்ல இருந்தாலும் அது 10 ரூபா கஷ்டமா இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 ரூபா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரே கஷ்டம் கஷ்டம்தான், பிரச்சனை பிரச்சனை தான். அது அப்படின்றத வந்து நான் ரொம்ப தீர்வா சிம்பிள் சிம்பிளா வந்து போட்டுக்கிட்டேன். அது எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா எனக்கு எப்படின்னு சொல்லி பிறர் கன்ஃபியூஸ் பண்ணிருவோம்னு பயமா இருக்கு. உங்களுக்கு வேற எதுவும் ஐடியா இருந்தா அதை வச்சு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கம்மா. போதும், நன்றி நன்றி. நன்றிமா நன்றிமா. ரைட். ஆறு தவறு சொல்லியிருக்காரு. காத்தல் மறைத்தல் மறத்தல். சார் ஈஸ்வரன் ஐயா ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. யாருக்காவது இந்த கேள்வி புரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு அது புரியல. சரணாகதியில் மனம் நிலைத்து நிலை 40 மாறுகிறது, இதனால் முன்முடிவை தவிர்ப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு புரியல. வேற யாருக்காவது அந்த கேள்வி புரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நம்ம அவருக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். Yeah, I can hear you. Tell me, sir. கேக்குதா சார்? Can you hear me? Yeah, I can hear you. Okay. நான் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு இந்த கம்ப்யூட்டர் ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்தது. இப்பதான் இது நீங்க முதல்ல முந்தைய இருக்கா சொன்னீங்க, இந்த மனம் வந்து பிரவாகமாக ஓடிக்கண்டி இருக்கிறது, அங்கட அறிவுதான் அதுல போய் தலையிடுது. இப்ப மனதுல வர கவலைகளுக்கும் சந்தோஷத்தும் அறிவுல தான் இருக்குதா, இல்ல மனதுல இருக்குதா? அறிவு வந்து அதை அறிந்து கொள்ளுறது இன்டர்பிரேட் பண்ணி அது வந்து வெளியில யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது பாக்குறது. இப்ப மைண்ட் வந்து நீங்க சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த 5 சென்சஸ் மூலமா பெர்சீவ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த மைண்டோட வேலை. இந்த இன்டர்நெட் என்ன பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை எடுத்து வெளியில ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அந்த அறிவு பார்த்து வெளியில என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது அறிவோட வேலை. ஒரு தூக்கம் மாறா அது மனதுலதான் ஏற்படுகிறது. தூக்கம் வந்து மனதுலதான். ஆனா அத
அறிவை அறிவை அதில் பாவிக்க விட்டா அது எங்களுக்கு தெரியாது, அது தூக்கமோ என்னோடு எங்களுக்கு நாங்கள் இப்ப நீங்க தூங்கணும் அப்படிங்கறச்சே நீங்க அறிவுக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அறிவோட வேலை என்ன, புறத்துல வேலை செய்யறது இல்லையா? சோ நீங்க தூக்கம் வரைச்சே இப்ப நாளைக்கு இது பண்ணணுமா இல்ல அடுத்தது என்ன பண்ணணும் அப்ப உட்காந்து நீங்க பிளானிங் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அப்ப தூக்கம் தடைப்படும். அப்ப நம்ம படுத்துக்க போயிட்டோம் அப்படின்னா அறிவுக்கு அங்க வேலை கிடையாது, அறிவை நம்ம விட்டுடணும். இல்ல நாங்க சொன்னது துக்கம், ஓகே துக்கம், ஓகே துக்கம் சொல்லுங்க. துக்கம் அது அறிவு தான், அறிவு அதை இன்டர்பிரேட் பண்ணுது. துக்கம் வந்து இதுலதான் வருது, என்ன மனத்துலதான் வருது. எஸ் ஆமா, அந்த துக்கத்தை வச்சு வெளியில ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது அறிவு. அந்த துக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு அறிவு நினைச்சதுன்னா அப்பதான் அது போராட்டம். துக்கத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை வந்து தள்ள நினைச்சாலோ இல்ல இந்த துக்கம் எனக்கு இப்ப வரக்கூடாது நாளைக்கு வரணும் ஏதாவது ஒண்ணு அந்த துக்கத்தை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அறிவு வந்து துக்கத்தை கையில எடுக்க பார்த்ததுன்னா அப்ப அங்க போராட்டம் ஆரம்பம். அறிவு மனசு வர்றது அத வந்து அது அறிவு வந்து தன்னோட தான் எடுத்துக்கிறது, நான் தான் துக்கப்பட்டுக்கிறேன் அதனால எனக்கு இந்த துக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறது அறிவு. அப்ப அது வந்து எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அது நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்ததுன்னா அப்ப அங்க போராட்டம் ஆரம்பம். அறிவு வந்து ஐயோ அது துக்கம் வந்துதா அது அது வருது அது தானாவே போயிடும் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு அங்க எனக்கு கைய வைக்க வேலை இல்லை, அங்க எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த துக்கம் தர மெசேஜ்ல இருந்து வெளியில ஏதாவது எனக்கு செய்ய இருந்ததுன்னா நான் செய்யறேன், மற்றபடி எனக்கு உள்ள எனக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சிருதுன்னா அப்ப அறிவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். Thank you. Thanks, ma'am. Thanks, Susan. Thank you, yeah. Thank you. Thank you. ஈஸ்வரன் ஐயா, சரணாகதியில் மனம் நிலைப்பதை இதனால் முன்முடிவை தவிர்ப்பதை எப்படி? நிலைப்பதில்லை, சரணாகதியில் மனம் நிலைப்பதில்லை, ஓகே. இதனால் முன்முடிவை தவிர்ப்பது எப்படி? முன் முடிவுனா எந்த மாதிரி முடிவு சொல்றீங்க? இப்ப சரணாகதி அப்படின்னா இங்க கடவுள்கிட்டயோ இல்ல நம்மளோட புரிதல்லையோ நம்ம உள்ள ஒண்ணும் செய்ய இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டு வெளியில மட்டும்தான் வேலை இருக்கு அப்படிங்கறச்சே முன்முடிவு எதை பத்திங்கறத நம்ம பாக்கணும். இப்ப மனச வந்து நான் இப்ப முன்முடிவு நீங்க கேட்ட கேள்வியில நான் புரிஞ்சின்றத சொல்றேன் ஐயா. இப்ப முன்முடிவு அப்படின்னா இனிமே என் மனசுல இந்த மாதிரி கோப உணர்ச்சிகள் வரக்கூடாது, இல்ல இனிமே நான் வந்து வருத்தப்படக்கூடாது, இனிமே வந்து நான் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முன்முடிவை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேலைக்காகாது. வேற புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்முடிவை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்ட், அது வேலைக்கு ஆகும், அது நடைமுறையில் சாத்தியம். உள்ள பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்முடிவுகள் எடுத்தீங்க, என்ன முடிவு எடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது ஐயா. நீங்க கேட்ட கேள்வி இதுதான் நினைச்சிட்டு நான் இப்படி பதில் சொல்றேன், வேற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா. எஸ் நினைச்சிருக்கேன், ஓகே ஐயா, தேங்க்யூ. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறதா இருந்தா ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இன்றைய செஷனை முடிச்சுக்கலாம். இன்றைக்கு எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். எல்லாம் நல்ல நல்ல க்வெஸ்சன்ஸ் வந்தது, தேங்க்யூ ஆல். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். எல்லோருக்கும் நாளை வணக்கம்.